ஒரு நண்பர் மூலமாக கருமத்தம்பட்டியில ரத்னா மொபைல்ஸ்ல திரு ராஜேஷ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஃபீஸை கேட்டோம்னா நிஜமாவே எங்களுக்கு இன்ப அதிர்ச்சி. பட் எங்களோட தேடல் இருந்துட்டே இருந்தது, ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுல. அதாவது நேரடியா ஒரு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில கேர் எடுத்து பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அதை கத்துக்க வரைக்கும் நம்மளோட லெவலுக்கு இறங்கி சார் சொல்லித்தராரு. பேச்சுக்காகவோ இதை விளம்பரத்துக்காகவோ சொல்ல நெஞ்சார மனசார சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கருமந்தப்பட்டியில் இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா ரத்னா மொபைல் சர்வீஸ் சென்டர்ல இருக்கும், அதாவது சர்வீஸ் இன்ஸ்டியூட். இது வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணா இந்த இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா இருக்கிற சர்வீஸ் சென்டர்ல நீங்க வேலைக்கு போகலாம். இவங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. நாலு விதமான பேக்கேஜ் இருக்கு, அப்படி என்னென்ன பேக்கேஜ் இருக்கு அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. அது இல்லாமல் புதுசா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த மாதிரி ரத்னா மொபைல்ஸ் வந்து சர்வீஸ் இன்ஸ்டியூட் வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து சர்வீஸ் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு? இப்போ ஜாபா பண்ணலாமா, பிஸ்னஸாக பண்ணலாமா, எது பெஸ்ட்டு எப்படி சார்? எங்களோட சஜஷன் வந்து நாங்கள் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோமுங்க, அதுதான் பெட்ரு. இங்கே கிளாஸ் முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறத உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். அதுக்கான ட்ரைனிங்கு, அதுக்கான இது தான் நாங்கள் சப்போர்ட்டு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம், ட்ரைனிங் பண்ணித்தரோம், ஐடியாஸ் கொடுக்குறோம். இல்லை அவ்வளோ இப்போதைக்கு என்னால் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக கொஞ்சம் நாளைக்கு ஜாபுக்கு கூட போங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற கடைங்களில் உங்களுக்கு நாங்கள் ஜாபை வந்து வாங்கித்தரோம், அதுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணால் இது பண்ணலாங்களா? இது மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணால் பண்ணலாம். அப்ளை சொன்ன மாதிரி இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பண்ணலாம், ஏஜ் லிமிட் கிடையாது, குவாலிஃபிகேஷன் ஒன்றும் தேவையில்லை. பிஸ்னஸ் பண்ணுற ஆர்வம் இருக்கிற யாராக இருந்தாலும் இதை பண்ண முடியும். இதை இப்போ ஸ்கோப் எப்படி சார் இருக்கு? இப்போ இந்த கொரோனா டைம்ல வந்து ஸ்கோப் எப்படி இருக்கு இந்த பிசினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா? கொரோனா டைம்லன்னு தெரியலங்க, எப்பவுமே இது வந்து ஒரு நல்ல பிசினஸ் தான். எப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒன்னு இருந்து ரெண்டு இருந்து இன்னைக்கு நாலு ஆயிடுச்சு. செல்போன் அப்படின்றது இன்னைக்கு எல்லா பேக்கெட்லயும் இருக்கு, எல்லா வீட்லயும் இருக்கு. ஸோ அது எவ்வளோ அதிகமாக இருக்கு, அது எவ்வளோ ஃபால்ட் ஆகும், அது எவ்வளோ சர்வீஸ் வரும்ன்றதை நீங்களே ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. எனக்கு நிறைய ரெண்டாவது அது இல்லாமல் இன்னைக்கு யாருமே வந்து இருக்கிறது இல்லை. மொபைல் இல்லை, பேக்கெட்ல மொபைல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கை கால் இந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அது ஒரு எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அது பிஸ்னஸ் என்றைக்கும் உங்களுக்கு கீழே போக போறது கிடையாது. சரி சார், ஓகே. நீங்க சொன்னீங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டா இப்போ பண்ணா ஒரு பிஸ்னஸா பண்ணனா எவ்வளோ சார் தேவைப்படுது? குறைஞ்சபட்சம் முதலீடு எவ்வளோ? அது இப்போ மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும், இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் சார்ஜஸ் எவ்வளோ சார்? பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே வந்துட்டு மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபால்ட் அட்டன் பண்ண முடியும். அதில் நீங்கள் அடுத்த லெவலில் டீப்பாக கொஞ்சம் போகணும் அப்படிங்கிற போது தான் அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50 to 60 thousand இருந்தாலே போதும், டூல்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வாங்கி. பக்காவ ஷாப் போட்டு அவங்க ரன் பண்ணலாம், சர்வீஸ் சென்டர் போட்டு. நான் சொல்கிறது நீங்கள் டூல்ஸுக்கு நான் சொல்கிறேன் நான். நீங்கள் வந்துட்டு உங்களோட கடை அட்வான்ஸ் ஆகட்டும், நீங்கள் உள்ள இன்டீரியர் பண்ணுறது இதை பற்றி நான் பேசலை. அது வந்து எவ்வளோ சின்னதாக நீங்கள் பண்ணுவீங்களோ இல்லை பெருசாக அது அவங்களோட விருப்பம். நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 50 to 60 thousand இருந்தாலே போனதுமானது அந்த டூல்ஸ் எல்லாமே வாங்கி நீங்கள் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சார் இப்போ எந்த மாதிரி ட்ரைனிங் சார் நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ ப்ராக்டிக்கலாக எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்கில்? தியரிட்டிக்கல் கிளாஸஸ் வந்து நாங்கள் அதோட முடிக்காமல் சும்மா போர்டில் எழுதி போட்டு வாய்மொழியே கஸ்டம் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லாமல் ஒரு ஒருத்தங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு மைக்ரோஸ்கோப்பு, ப்ளோவரு, டூல்ஸ், சால்டிங் ஸ்டேஷன் எல்லாமே அவங்களுக்கு தனியாக ஒரு டேபிள் நாங்கள் கொடுத்துட்றோம். அதில் அவங்க வந்து உட்காந்து தனியாக இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மதர் போர்டு, சின்ன சின்ன டூல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொடுத்துட்றோம். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு ப்ளஸ் தியரி வந்து மொத்தமாக நாங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துருவோம். அதுதான் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் போவோம். இண்டிவிஜுவல் டூல்ஸ், இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ். வருஷமாக சார் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் இது 2004 ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கோச்சிங் அப்புறந்தே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பெரிய அளவில் கொடுக்குறதுக்கு. இந்த பேசிக் கோர்ஸு இதெல்லாம் கொடுக்குறதுக்காக இப்போ ஒரு 2 years நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டுருக்குறோங்க. கோச்சிங் கொடுக்குறது முதலேருந்தே கொடுத்துட்ருக்கோம், அட்வான்ஸ் கோர்ஸஸ் எல்லாம். பேசிக் கோர்ஸ் இப்போ ஒரு 2 years கண்டிப்பாக. சார் எந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது சார் இல்லை? கோர்ஸு இப்போ நாங்கள் கொடுக்குறது ஒரு 4 types ஆஃப் கோர்ஸ் கொடுத்துட்டுருக்குறங்க. ஒன்று பேசிக்கு ஆண்ட்ராய்டில், ஆண்ட்ராய்டில் பேசிக்கு, அட்வான்ஸு, ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கு, ப்ளஸ் வந்து iOS ட்ரைனிங்கு. 4 types ஆஃப் ட்ரைனிங் இப்போ நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கே தெரியாது. இப்போ பேசிக்கே தெரியாதவங்க கூட இருக்குங்களா?
கோர்ஸ். ஆமா, பேசிக் தெரியாதவங்களுக்கு, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த பேசிக் கோர்ஸ். எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை நான் வந்துட்டு செல்போன் சர்வீஸ் பண்ணணும், எனக்கு அந்த ஃபீல்டில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த பேசிக் கோர்ஸ், அவங்களுக்கு தான் அது. இப்போ இது பிடிச்சா கூட அவங்க தனியாக சர்வீஸ் சென்டர் கூட ஒர்க்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பிஸ்னஸ் பண்ணத்தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே, பிஸ்னஸ் பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ணத்தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு பண்ண முடியாதுங்க, நான் வந்துட்டு ஒர்க் போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் போகலாம். உங்களுக்கு தொழில் தெரிஞ்சால் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது தான் சஜஸ்ட் பண்ணுறோம். ட்ரைனிங் வந்து எப்படி கொடுத்துட்ருக்கோன்னா, மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா தியரி கிளாஸஸ் போகும், மதியம் ஒரு 2:00 3:00 வரைக்கும், லஞ்ச் வரைக்குமே தியரி கிளாஸஸ் போகும். எந்த மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி டெஸ்ட் பண்ணணும், எல்லாமே தியரட்டிக்கல் கிளாஸஸ் எல்லாம். ஆஃப்டர் 3:00 பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கல் ட்ரே கொடுத்துருவோம். ஒரு மதர் போர்டை கையில் கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஒரு ஃபோனை கையில் கொடுத்து, அவங்களே வந்துட்டு அதை கழுறது மாட்டுறது, உள்ள டெஸ்டிங் பண்ணுறது, ஃபால்ட்டை ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, காம்பனண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்க்குறது, அன்லாக்கிங் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே டெஸ்டிங் எல்லாமே ஈவினிங் ஒரு 3:00 மேலே ப்ராக்டிக்கல் இருக்கும். அவங்களுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரி தான் கொடுக்கும். இப்போ தியரினா எந்த மாதிரி சார் எடுப்பீங்க? இப்போ தியரி கிளாஸ் சொன்னீங்க மார்னிங், தியரினா எப்படி எடுப்பீங்க? தியரி தான் சார். தியரினா என்ன சார், எப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி டெஸ்ட் பண்ணணும், எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணணுங்கிறது எல்லாம் நாங்கள் வாய்மொழியாக ஒரு அவங்களுக்கு சொல்லிடுவோம். டெக்னிக்கலாக நாங்கள் சொல்லிடுவோம். மாஸ்டர் இருக்காங்க அதுக்குன்னு, அவங்க வந்து அதுவுமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. அதவே அப்படியே ஈவினிங் வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காம்பனண்ட்டை கழட்டி மாட்டணும்னா, அதை வந்து இந்த இவ்வளோ டிகிரி இவ்வளோ சூடு வைக்கணும், இந்த மாதிரி டெம்பரேச்சரில் தான் அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் மாட்டணும்னு ஒரு தியரி இருக்கும். அதை வாய்மொழியே சொல்கிறது இல்லாமல் ஈவினிங் அதை அவங்கள மறுபடியும் செய்ய வைக்கிறது ப்ராக்டிக்கல். இப்போ பேசிக் கோர்ஸ் எடுத்தாங்கன்னா எத்தனை நாள் சார் பேசிக் கோர்ஸ்? எத்தனை நாளில் இருக்கும் எத்தனை? பேசிக் கோர்ஸ் இப்போ நாங்கள் கொடுக்குறது 15 ட்ரைனிங்க. 15 தான் பேசிக் கோர்ஸ். மார்னிங் 10 to evening 6 கிளாஸ் டைம் டியூரேஷன் வந்து, டைமிங் வந்து மார்னிங் 10 to evening 6 வரைக்கும் இருக்கும். 15 அவங்க கண்டினியூஸாக இங்கே வர மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருந்தால் ஸ்டே பண்ணி கூட, அவங்க ரூம்ஸ் எல்லாமே இங்கே, அக்கமடேஷன் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது, ஃபுட் எல்லாமே இங்கேயே இருக்குது. அவங்க அது தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே இங்கே பக்கத்தில் கிடைக்கும். 15 அவங்க இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டே பண்ணி எல்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்காக தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம். 15 ஓரளவு 15 ரெடி பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறமும் சப்போர்ட் தரேன் நாங்கள் அவங்களுக்கு. மறுபடியும் வெளியில் போனதுக்கப்புறமும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவங்க எப்போனாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம், எடுக்கலனா கூட குரூப்பில் சேட் பண்ணிக்கலாம். நாங்கள் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். இப்போ நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஓகேங்களா, இவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது சார்? செல்ஃபோன் சர்வீஸ் படிக்க நினைக்கிறவங்க, பேசிக் கோர்ஸாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பிள் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, கற்றுக்க நினைக்கிறவங்க வெப்சைட், எங்களோட வெப்சைட் இருக்குது ரத்னாமொபைல்ஸ் .com சரிங்களா. அந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸில் டீட்டெயில் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து கீழே PDF ஃபைல்ஸ் இருக்கும், PDF-ஐ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அந்த கோர்ஸோட சிலபஸ்ஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸு, டியூரேஷன் எல்லாமே அந்த PDF-ல இருக்குது சரிங்களா. ஒரு பேசிக் கோர்ஸ் அப்படின்னா பேசிக் கோர்ஸுக்கு கீழே ஒரு PDF ஃபைல் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா. ரெண்டாவது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அது ரத்னா மொபைல்ஸ் எங்களோட லோகோ இருக்கும். இந்த லோகோ இருக்கும், இந்த லோகோ இருக்கிற ஃபேஸ்புக்கில் போயிட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த நாங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கிற ஒர்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ் படித்தது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த என்னோட பேஜில், என்னோட ஃபேஸ்புக்கில் நான் போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே பாருங்கள், எந்த மாதிரி ஒர்க்கெலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். தென் அடுத்தது இதெல்லாம் பத்தில் மேற்கொண்டு எனக்கு ஏதாவது என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் வந்து 9965150233 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்படினாலும் உங்களுக்கு நான் வேறு ஏதாவது மேற்கொண்டு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஓகேங்களா, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சார் உங்கள் பேர் என்ன சார்? மணி அண்ணன். எங்கேருந்து வரீங்க சார்? திருப்பூர்லேருந்து வரேன் சார். எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, நம்மளுக்கு தேவையான அத்தனை டூல்ஸ் நம்மளால் எதாவது வாங்க முடியுமா அப்படின்றது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற எல்லா டூல்ஸுமே நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லிக்கிறது நீங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் லெவல் எல்லாமே நம்மளுக்கு கவரேஜ் ஆகுது, நம்ம நிறைய மதர் போர்டு நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு எல்லாமே சார் ஃப்ரீயாகவே அவரோட இதுலேயே நம்மளுக்கு ஃபோன் இதிலே கொடுக்குறாரு. நிறைய சார் வந்து கஸ்டமர் சர்வீஸும் பண்ணுறதுனால லைவாக கஸ்டமரோட செட்டில் லைவ் ப்ராக்டிஸ் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு இன்னைக்கு 4th day ட்ரைனிங்கில் இருக்காங்க, அவங்களோட ரியல் ரிவ்யூவை கேட்போம். சார் நான் சென்னையிலேருந்து வரேன், நான் 10 மெயின் வந்து இவர்கிட்ட வந்து டீச் பண்ணுறது என்ன ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறார். நான்
சார் எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலும் திரும்ப திரும்ப நமக்கு புரிய வரையும் தெளிவா சொல்லி கொடுக்குறாரு. ஈஎம்சில எனக்கும் ஒரு நிறைய சந்தேகத்தோட வந்த அந்த எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வச்சாரு சார். என்னோட ஏம் வந்து சொல்றேன், நான் ஒரு 2006 இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருக்கேன். லேட்டஸ்ட் டூல்ஸ் என்ன யூஸ் பண்றாங்க இந்த இஎம்சி ரிப்பேருக்கு, அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தது. என்னதான் நம்ம யூடியூப்ல பார்த்தா கூட நம்ம நேர்ல பார்க்கும்போது அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் முன்னாடியும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், டீப் லெவல்ல வந்து பண்ணதில்லை. அதெல்லாம் வந்து இப்போ பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. சில விஷயங்கள் வந்து நம்ம தவறா வந்து செக் பண்ணியிருந்தோம், அதுவும் இப்போ ஒரு சின்ன அப்டேட் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை இப்படி பண்ணணும், சிமெண்டிக் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அதை வச்சு இப்போ நல்லா பண்ண முடியும்னு நல்லா பண்ண முடியும் அந்த ஒரு தைரியம் வந்துருக்கு. அந்த செக்ஷன்ஸை பற்றி ஸ்கீமேட்டிக் பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருக்கு. கண்டிப்பாக சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த டிஸ்பிளே தெரிய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இதேமாதிரி தொடர்ந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.